என்னும் போல் வாழ்க்கை அப்படின்னு ரொம்பவும் நம்புறதும் அடிக்கடி சொல்கிறதும் உண்டு வாட் யூ திங்க் யூ பிகம் மேனிஃபெஸ்டிங் ராயன் படத்தோட இசை வெளியீட்டு விழா சில நாட்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சிருக்க நிலையில் இன்றைக்கி சன் டிவியில் முழு வீடியோவையும் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே தனுஷ் பேசியிருந்த சில விஷயங்கள் வெளியாக இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் முழுசாக தனுஷ் என்ன பேசியிருந்தார் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாக தான் இருந்துச்சு நான் இத்தனை படம் நடிப்பேன் அப்படின்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல முதல் படத்தோட அப்படியே ஓடிடலாம் அப்படின்னு தான் வந்தேன் ஆனால் நான் முதல் படம் நடிச்சது ரெண்டாயிரத்தில் அந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் ரிலீஸ் ஆச்சு இருந்து இப்ப வரைக்கும் எவ்வளோ உருவ கேலிகள் கிண்டல்கள் துரோகங்கள் பொய்யான அவதூறுகள் இதெல்லாமே தாண்டி இன்னைக்கு நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் ரசிகர்களோட சத்தம் தான் நான் வந்தப்போ ஒல்லியா அசிங்கமாக கருப்பா எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லாம தான் இருந்தேன் ஆனால் என் ரசிகர்களுக்கு ஏன் என்ன பிடிச்சது அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல இத்தனை வருஷமா என்னை தூக்கி வச்சு அழகு பார்க்குறீங்க ரசிகர்களுக்காக தான் என்னோடய ஐம்பதாவது படத்தை நானே டேரக்ஷன் பண்ணி ராயன் படத்தை ரசிகர்களுக்காக டெடிக்கேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு ரொம்பவே எமோஷ்னலாக பேசியிருக்காரு இதை தொடர்ந்து படத்தோட தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் ஏஆர் ரகுமான் அபர்ணா பாலமுரளி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் படத்தில் நடந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு இதை தொடர்ந்து படத்தில் வில்லன் ரோல் பண்ணியிருந்த எஸ் ஜே சூர்யா பற்றி பேசும்போது யாருமே எதிர்பார்க்காத வகையில் செம்ம சர்ப்ரைஸாக அவரோட வாய்ஸ்லேயே பேசி அசத்தியிருந்தார் அதாவது உங்களுக்கு இவ்வளோ ஃபேன் பேஸ் இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாமல் டேரக்ஷன் அது இதுன்னு ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னு எஸ்ஜே சூர்யா தனுஷ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு அதுக்கு தனுஷ் என்ன சொன்னார்னா இதோ எஸ் ஜே சூர்யா படம் பார்த்துட்டு சார் தொடர்ந்து நீங்கள் டேரக்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வைக்கிற சபதம் எடுத்துக்கிட்டாராமா இதை தொடர்ந்து தன்னோட அண்ணன் செல்வராகவன் பற்றி பேசும்போது வச்சு செஞ்சிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு செமையா கலாய்ச்சிருக்காரு அதே நேரம் ரொம்ப எமோஷ்னலாகவும் நன்றி சொல்லியிருக்காரு செல்வாவை சாருன்னு சொல்லலை அப்படின்னு கொஞ்சம் பேர் கோச்சிக்கிறீங்க கூப்பிட்டாலும் கூச்சுக்கிறீங்க எப்படி தான் நான் கூப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல அண்ணனுக்கு நன்றி சொல்றதுன்னா எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது எங்கே முடிக்கிறதுன்னு எனக்கு தெரியாது ராசான் என்னோட குரு இவனெல்லாம் ஒரு நடிகனா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க மத்தியில் என்னை தேசிய விருது வாங்க வச்சு அழகு பார்த்ததே செல்வாதான் எத்தனை நன்றி சொன்னாலும் பத்தாது இருந்தாலும் உங்கள் டேரக்ஷனில் நடிக்கும்போது நீங்கள் என்னை எப்படி திட்டிருக்கீங்க அடிச்சிருக்கீங்க பயங்கரமாக டார்ச்சர் கூட பண்ணியிருக்கீங்க அதே உங்களை நடிக்க வச்சு டார்ச்சர் பண்ணி டேரக்ஷன் பண்ணும்போது எனக்கு கிடைச்ச சந்தோஷமே செம்மையாக இருந்துச்சு ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மோர் ஒன் மோர் அப்படின்னு கேட்கும் போதும் அதை நான் எனக்கு பேரானந்தமாக இருக்கும் மற்ற நடிகர்கள் யாராவது ஒரே டேக்கில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்படி ஒரு டேக்கில் முடிஞ்சதுன்னா ரொம்ப வருத்தமாக இருக்கும் இன்றைக்கி கொஞ்சம் டார்ச்சர் பண்ண முடியலையே அப்படின்னு எனக்கு தோணிகிட்டே இருக்கும் தொடர்ந்து தனுஷ் செல்வராகவன் டைரக்ஷன்ல நடிக்கும்போது சில விஷயங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு அது எப்படி என்ன சொல்லுவீங்க கண்ணு நாலு தடவை பிளிங்க் ஆகணும் பூர்வம் ஒரு தடவை தான் தூக்கணும் இப்படி நிற்கணும் அப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்ன டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க இப்போ புரியுதா என்னோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக செல்வராகவனாக கலாய்ச்சிருக்காரு தொடர்ந்து செல்வராகவனும் தனுஷோட இந்த ஸ்பீச்சை கேட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தார் இந்த நிலையில கடைசியா தனுஷ் அவர்கள் போயஸ் கார்டன் நான் ஆகணும் ஃபேன்ஸ் எல்லாம் விசில் அடிச்சு சத்தம் போட ஆரம்பிச்சாங்க மேலும் தனுஷ் கூட நான் போயஸ் கார்டன் வீட்டை பத்தி பேசியே ஆகணும் நாங்கெல்லாம் போயஸ் கார்டன்ல வீடே கட்ட கூடாது ஆனா நான் போயஸ் கார்டன்ல வீடு கட்டினது இவ்வளவு பெரிய பேச்சா வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் அங்க வீடே கட்டியிருக்க மாட்டேன் உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் யாரோட ரசிகன் அப்படின்னு எனக்கு ஒரு பதினாறு வயசு இருக்கும் என் ஃப்ரெண்டோட பைக்கில் போயஸ் கார்டன் பக்கம் சுற்றிகிட்டு இருந்தேன் அப்போது ரஜினி சார் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு அவர் வீட்டை பார்க்கணுன்ற ஆசை இருந்துச்சு ஸோ அங்கே இருக்க போலீஸ்காரர்கிட்ட ரஜினி சார் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டப்போ இங்கே இருக்க வீடு தான் அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க நானும் அங்கே போயிட்டு அந்த வீடை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு கிளம்பும் போது ரஜினி சாரை வீடை விட பக்கத்தில் இன்னொரு வீட்டில் பயங்கர கூட்டமாக இருந்துச்சு அது யார் வீடு அப்படின்னு கேட்கும்போது தான் நம்மளோட முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா அவர்களோட வீடு அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு வீடும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு நிமிஷம் நான் யோசித்தேன் எப்படியாவது ஃப்யூச்சரில் சின்னதாக ஒரு வீடாவது இங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன் அந்த பதினாறு வயசு வெங்கடேஷ் பிரபுக்கு தனுஷ் கொடுத்த கிஃப்ட் தான் இந்த போயஸ் கடன் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு மேலும் நான் யார் அப்படின்றது அந்த சிவனுக்கு தெரியும் என் அம்மா அப்பாவுக்கு தெரியும் என் பசங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் தாண்டி என் ரசிகர்கள் உங்களுக்கு தெரியும் நான் யார் அப்படின்னு இப்படி இருக்கப்ப என்னை பற்றி எந்த விஷயங்கள் வெளியில் வந்தாலும் அதுக்கு காலம் கண்டிப்பாக பதில் சொல்லும் அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பீச்சை முடிச்சிருக்காரு